கோயம்பேடுல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only for bookings call 9840477777 சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அரசு டாக்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தேசிய மருத்துவமனை மற்றும் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பு சமூக இடைவெளியுடன் ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு முகக்கவசங்கள் அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அரசு டாக்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மருத்துவர் பாலகிருஷ்ணன், இந்தியா முழுவதும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தியும் கருப்பு பேட்ச் அணிந்து தர்ணா போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாகவும், கொரோனா காலத்தில் 1400 மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், இருந்த போதிலும் மக்களை காப்பாற்ற போராடும் மருத்துவர்கள் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு வருகிறார்கள், 2008 போடப்பட்ட மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை தீவிரப்படுத்தி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுத்திட வேண்டும் என்றும், மத்திய அரசு உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், மருத்துவமனைகளில் மத்திய பாதுகாப்பு படையை உருவாக்கிட வேண்டும் எனவும், மருத்துவர்களை காப்பாற்ற தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது ஜாமீனில் வெளிவராதபடி சட்டத்தை கடுமையாக்க வேண்டும், விரைவாக தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மருத்துவமனைகளும் சமூக விரோதிகளால் தொடர்ந்து இந்தியா முழுவதும் தாக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் கொரோனா போன்ற ஒரு தொற்று நோய் உச்சக்கட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட மருத்துவர்களை பழிவாங்கிய சூழ்நிலையில் சமூக விரோதிகளும் மருத்துவர்களை தாக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய பாதுகாப்பற்ற சூழ்நிலையை பாதுகாப்பான சூழ்நிலையாக மாற்றுவதற்கு தமிழகத்தில் 2008 கொண்டுவரப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டமான 48/2008 போன்று ஒரு மத்திய மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசை வலியுறுத்தியும், மருத்துவமனைகள் பாதுகாப்பான பகுதியாக அறிவிக்க கோரியும், மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்திட, அதாவது மருத்துவர்களுக்கு மருத்துவமனைக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு படையையும் உருவாக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மருத்துவர்கள் பாதுகாப்பானவர்களாக இருப்பதற்கு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி உடனடியாக தேசிய மருத்துவமனை மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு வலியுறுத்தி இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாகவும் அரசு டாக்டர் சங்கத்தின் சார்பாகவும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த போராட்டம் இன்று கருப்பு பேச்சு அணிந்தும் இத்தகைய தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை இன்று சாண்டி மருத்துவ கல்லூரியில் சென்னை மாவட்டம் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய மொத்த வேண்டுகோளே. அரசு மருத்துவமனையில் மட்டுமல்லாமல் அரசு தனியார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் யாராக இருந்தாலும் தாக்கப்பட்டால் அதாவது சேதப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத 3 முதல் 10 கடுங்காவல் தண்டனை கொண்ட 2008 என்ற பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டருக்கும் அரசு தெரியப்படுத்தி இந்த சட்டத்தினுடைய சீரியஸ்னஸை புரிய வைத்தாலே இத்தகைய சம்பவம் குறையும். அதே சமயத்தில் இது எங்களுடைய முக்கியமான இது இந்தியா முழுவதும் பொதுவான தேசிய மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இத்தகைய அதாவது சமூக விரோத செயல்கள் தடுக்க முடியும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இன்று இந்த இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய சார்பாகவும் அரசு டாக்டர் சங்க சார்பாகவும் வேண்டுகோள் வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். டாக்டர் பாலகிருஷ்ணன் கன்வீனர், அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பு மெம்பர், ஐஎம்என்னுடைய அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பினுடைய மெம்பர். தேங்க்யூ. இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையும் சென்னை மாவட்டத்தினுடைய இந்திய மருத்துவ சங்கங்கள் மற்றும் அரசு டாக்டர்களுடைய கூட்டமைப்பு பெம்டா அவருடைய இணைந்து இன்றைய தினம் நேஷனல் ப்ரொட்டஸ்ட் டே இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விதமான பாதிப்பும் கொரோனா நோய்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நோயை மற்ற நோய்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் தான் இந்த எதிர்ப்பு தினத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டில் எந்த ஒரு டாக்டர்களும் மருத்துவமனைகளும் மருத்துவ பணியாளர்களும் செவிலியர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சென்ட்ரல் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக
மத்திய அரசு நிறைவேற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை மருத்துவர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கூட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லா மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனை மட்டுமல்ல தனியார் மருத்துவமனைகளும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும். மருத்துவமனைகள் ஒரு உறுதியான பாதுகாப்புள்ள நிலைமையை உருவாக்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டால் அந்த வழக்குகளை உடனடியாக கடுமையான சட்டத்தின் மூலம் நிறைவேற்றி அதன் மூலம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி நம்முடைய கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட டாக்டர்கள் இறந்திருக்கின்றார்கள். டாக்டர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக கோவிஷீல்டு கோவேக்சின் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆக மருத்துவர்களை பொறுத்த மட்டில் எல்லா விதமான நோயாளிகளுக்கும் எங்களால் முடிந்த அளவு உயிர் முச்சுள்ளவை என்னென்ன விஞ்ஞானப்படி நாங்கள் காப்பதற்காக முயற்சியுமே தவிர எந்த விதத்திலும் நாங்கள் தொய்வு ஏற்படவில்லை. அதனுடைய விளைவாக தான் இன்றைய தினம் கொரோனா கட்டுப்பாடுக்குள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7000 கேஸ் இருந்த சென்னை இன்றைய தினம் 650 கேஸ் தான் வந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு பணியாளர்களும் மருத்துவர்களும் மருத்துவ கூட்டமைப்பும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.